வணக்கம் நண்பர்களே சித்ரா பௌர்ணமி விரதம் இருக்கிறதுனால ஏராளமான நன்மைகள் உண்டுங்க எளிய முறையில் இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம் அப்படின்னு இந்த பதிவில் சொல்லியிருக்கேங்க ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்றைக்கி சனிக்கிழமையில் இந்த சித்ரா பௌர்ணமி வருதுங்க இந்த விரதம் இருக்க முடிந்தவர்கள் அதிகாலையிலேயே குளிச்சுட்டு இந்த விரதத்தை தொடங்கலாங்க பூஜை அறையிலோ அல்லது ஏதாவது ஹாலில் ஒரு இடத்துலையோ வந்து நீங்கள் இதை தேர்ந்தெடுக்கலாம் வாழை இலை விரித்து அதில் பச்சரிசி பரப்பி அதில் கைகளாலேயே கோலமிட்டுக்கலாங்க அதுக்கு மேலே நம்ம குத்து விளக்கு பூ பொட்டு இதெல்லாம் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சித்திரகுப்தனோட படம் இருந்தாலும் எடுத்து வச்சு வழிபாடு செய்யலாங்க இது வந்து எளிய முறையில் நம்ம உதிரி பூக்கள் இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட ஸ்லோகங்கள் சொல்லி ஸ்தோத்திரம் சொல்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு உதிரி பூக்கள் வேணுங்க அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு இலையை வச்சு அன்றைய தினம் வந்து ஒரு பொழுது உணவு எடுத்துக்கணுங்க கட்டாயம் வந்து அன்னங்கள்னு சொல்லக்கூடிய கலவை சாதம் தான் அன்றைக்கி செய்வாங்க ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி செஞ்சுக்கலாங்க அதோட இனிப்பு வகைகள் ஏதாவது ஒரு வகையை எடுத்து வச்சுக்கலாம் கனி வகைகளும் கட்டாயமாக எடுத்து வச்சுக்கணுங்க இன்றளவும் கூட கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா கொத்தோட மாங்காயும் குழையோட தேங்காயும் இளநீரும் பானகங்களும் இந்த வழிபாட்டில் கட்டாயம் வைப்பாங்க நான் வந்து இது எளிய முறையில் தான் சொல்லியிருக்கேன் நான் மூணு வகையான சாதம் மட்டும்தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நீங்கள் இன்னும் அஞ்சு வகையான சாதம் கூட எடுத்துக்கலாம் இந்த விரதத்துக்கு செய்யும் போது வெங்காயம் சேர்த்தாமல் செய்கிறது இன்னும் நல்லதுங்க இது கூட கொல்லினால் செய்யப்பட்ட வடை அல்லது கொள்ளால் தாளிப்பு கொடுத்தும் கூட இதோட விரதத்துக்கு எடுத்து வைக்கலாங்க கொள்ளு தானம் பண்ணுறதும் அன்றைய தினத்தில் மிகவும் சிறப்பு தயிர் சாதம் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க முடியாதவர்கள் வந்து எறும்புக்கு பச்சரிசியும் வெள்ளமும் கூட கொடுக்கலாம் அன்றைய தினத்தில் புது நோட்டு பேனாய் எடுத்து வச்சு சித்திரை வந்து மனமார வேண்டிக்கணும் நம்மளோட பாவங்கள் வந்து குறையணும் போகணும் அப்படின்னு வேண்டிக்கணுங்க அதோட ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்து வைக்கிறேங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பல வகைகள் எது இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாங்க நீர்மோர் எடுத்து வச்சிருக்கேன் அது கூட ஒரு செம்பில் நீர் நிரப்பி பூக்கள் போட்டு வச்சுக்கலாங்க கூடவே வந்து தேங்காய் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் முடிந்தால் வந்து அந்த விளக்கில் நெய் சேர்க்குறது சுத்தமான பசு நெய் சேர்க்குறது ரொம்ப நல்லதுங்க முடியாதவங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கட்டாயமாக வந்து அன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா சித்திரை குப்தனோட ஸ்லோகம் படிப்பாங்க விரதம் இருக்கிறவங்க அல்லது அவருடைய வரலாறு படிப்பாங்க அதனால நம்மளோட பாவங்கள் போகும் புண்ணிய பலன் வந்து மேலோங்கும் அது மட்டும் இல்லைங்க சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சூரியன் உச்சத்தில் இருப்பார் சந்திரன் சகல கலைகளோட பிரகாசமாக இருக்கிறதுனால அன்றைய விரதம் இருக்கிறதுனால மன வலிமை அதிகரிக்கும் மன உறுதி கிடைக்குங்க இது வந்து எளிமையாக செய்கிறதன் மூலமாகவே நம்ம பல்வேறு வகையில் நன்மைகள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நோட்டு பேனாக வச்சு நம்ம வந்து மனமார வந்து சித்திரகுப்தனை வந்து வழிபாடு செய்யணும் நம்மளுடைய பாவங்கள் போகணும் அப்படின்ட்டு இதில் வச்சுருக்கிற உணவை வந்து நம்ம ஒரு பொழுது மட்டும் எடுத்துக்கிட்டு அன்றைய தினம் விரதம் இருக்கணுங்க இது வந்து ஏராளமான நன்மைகள் அடங்கி இருக்குது அன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு செய்கிறது சிறப்பு குபேர பூஜை பண்ணலாம் சந்திரனை வழிபாடு செய்யலாம் மன வலிமை இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கிறதுனால இன்னும் மன வலிமையை அதிகரிக்குங்க இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விரதம் தான் ஆனால் இதில் ஏராளமாக நன்மை இருக்குது தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு இது தெரியும் நான் உதிரி பூக்கள் வந்து ஸ்லோகம் படிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேங்க அன்றைய தினத்தில் வந்து சித்திரகுப்தரை இந்த மாதிரியும் வழிபடலாம் அல்லது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் கோவிலுக்கு சென்றும் வழிபாடு மேற்கொள்ளலாங்க பிற உயிர்களுக்கு நம்ம வந்து எந்த வகையில் வேணாலும் தானங்கள் கொடுக்கலாம் அன்றைய தினத்தில் கொடுக்குற தானத்துக்கு வந்து மிகுதியான பலன்கள் உண்டுன்னு சொல்லலாங்க இது வந்து நான் எளிமையான முறையில் தான் சொல்லியிருக்கேன் சித்திரகுப்தனோட படம் இருந்தாலும் எடுத்து வச்சு வழிபாடு செய்யலாங்க மிக்க நன்றி